ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் டாப் 10 பெஸ்ட் மைலேஜ் பைக்ஸ் அண்டர் 1 லேக் ருபீஸில் என்னென்ன பைக் இருக்குது, எந்த பைக்லாம் நம்ம பை பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய மைலேஜ் பைக்ஸில் 10 பைக்கில் எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, முடிஞ்சால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற பைக் பார்த்திங்க அப்படின்னா ஹீரோவோட ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் எக்ஸ்டெக் அப்படிங்கிற இந்த ஒரு பெஸ்ட்டான கம்யூட்டர் பைக். இந்த பைக் பார்த்தீங்கன்னா 80,000 ருபீஸ் எக்ஷோரூம் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ 80,000 ரூபா எக்ஷோரூம் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 95,000 ரூபாலேருந்து 97,000 ரூபா வரைக்குமே ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பைக்கில் உங்களுக்கு ப்ளூ, பேர்ல் ஒயிட் அண்ட் கிரே அப்படிங்கிற மூணு கலர் ஆப்ஷனும் இருக்குது. இந்த ஹீரோவோட ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் எக்ஸ்டெக்கோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 லிருந்து 85 கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 4-speed ஏர்பாக்ஸும் இருக்குது, 7 horsepowerும் 8 Nm டார்க்கும் கொடுத்துருக்காங்க. இதோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 80 km/h, மைலேஜ் நமக்கு 85 km/h வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்க முடியும். அதுவும் நீங்கள் எக்கானமியில் நார்மலாக கம்பெனி எந்த ரைடிங் மோட்ஸில் ரைட் பண்ண சொல்கிறாங்களோ அந்த மாதிரி ரைடிங் பண்ணிங்கன்னா. இந்த பைக்கில் ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க அண்ட் 18-inch அலாய் வீல் அவைலபிளாக இருக்குது. ப்ளூடூத் கனெக்ஷன், டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டை கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. லைட்டிங் செக்ஷன் எல்லாமே ஹாலஜன் பல்ப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. IBS அதாவது இன்டகிரேட்டட் பிரேக்கிங் சிஸ்டம் அப்படிங்கிறதையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான லோ மெயின்டெனன்ஸ் பைக். அதே மாதிரி உங்களுக்கு இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் லாங் சீட் இருக்கு, ஒரு ஃபேமிலிக்கு நீங்க கண்டிப்பாக இந்த பைக்கை கன்சிடர் பண்ணலாம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா பஜாஜோட பிளாட்டினா 110. நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க, ரொம்ப வருஷமாக பெஸ்ட்டான ஒரு பஜாஜ் மைலேஜ் பைக்காக இந்த பிளாட்டினா 110 இருக்குது. 71,000 ரூபா எக்ஷோரூம் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்ரோட் ப்ரைஸ் 85,000 ரூபாலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 90,000 ரூபாக்குள்ளே இந்த பஜாஜோட பிளாட்டினா 110 வந்து உங்களால் பை பண்ண முடியும். இந்த பைக்கில் பிளாக் ப்ளூ காம்பினேஷன், பிளாக் ரெட் காம்பினேஷன், ரெட் ஆரஞ்சு காம்பினேஷன் சொல்லிட்டு ஒரு 3 கலர் ஆப்ஷன்ஸ் டியூல் டோன் கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஆனால் இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 115cc ஏர்கூல்டு 4-stroke சிங்கிள் சிலிண்டர் அவைலபிளாக இருக்குது. 8 horsepowerும் 10 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனால் 5-speed இயர்பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 5-speed இயர்பாக்ஸ் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஓரளவுக்கு ஸ்பீடை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 லிருந்து 75 km/h மைலேஜும், டாப் ஸ்பீட் 90 km/h தாராளமாக போக முடியும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ட்ரம் பிரேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 17-inch அலாய் வீல் வந்து இருக்குது. பில்லியனுக்கு கிராப் ரெயில்ஸ் இருக்குது. இந்த பைக்கில் டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. 11 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்லையுமே ஃப்ரண்ட்டில் ஹைட்ராலிக் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும், ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்வின் ஷாக் அப்சர்வர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் பிரேக்கிங் சிஸ்டம்னு பார்க்கும்போது CBS கம்பைன்டு பிரேக்கிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பெஸ்ட்டான பைக், அதுவும் பஜாஜோட பிளாட்டினா 110. இதுவுமே ஒரு ஃபேமிலிக்கு பெஸ்ட்டான பைக். ஒரு கம்யூட்டராக மைலேஜ் வேணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க நீங்கள் இந்த பைக்கை வந்து ட்ரை பண்ணலாம். சிட்டியில் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா தான் இருக்கும். மூணாவதாக பார்த்தீங்கன்னா டிவிஎஸோட ஸ்போர்ட் 110. டிவிஎஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்போர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக லெஜெண்டாக ஒரு மைலேஜ் பைக்கில் இருக்குன்னு தான் சொன்னோம். வெறும் 65,000 ரூபா எக்ஷோரூம் ப்ரைஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த பைக்கில் கிட்டத்தட்ட 5 colors அவைலபிளாக இருக்குங்க. பிளாக் ரெட், அதுக்கப்புறம் வால்கனோ ரெட், ஒயிட் பர்பிள், ஒயிட் ரெட், பிளாக் ப்ளூ, மெர்குரி கிரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 color ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 75 லிருந்து 78,000 ரூபா ஆன்ரோட் ப்ரைஸில் பை பண்ண முடியும். இந்த பைக் பார்த்தீங்கன்னா 110cc ஏர்கூல்டு 4-stroke சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் இருக்குது. 8 horsepowerும் 8 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனால் 4-speed இயர்பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் 60 லிருந்து 65 km/h மைலேஜும், டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 80 லிருந்து 85 km/h தாராளமாக போக முடியும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ட்ரம் பிரேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 17-inch அலாய் வீல் வந்து இருக்குது. இந்த பைக்லேயுமே லைட்டிங் செக்ஷன் எல்லாமே ஹாலஜன் பல்பில் கொடுத்துருக்காங்க. அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இருக்குது. 10 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் 5-step அட்ஜஸ்டபிள் ஹைட்ராலிக் ஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல மைலேஜ் பைக் டிவிஎஸ் கிட்டேருந்து வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட் 110 நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாலாவதாக பார்க்கும்போது ஹோண்டாவோட SP125. ஹோண்டாவோட SP125 பார்த்தீங்கன்னா லிட்டில் பிட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh-க்கும் மேலே போகும். 86,000 ரூபா ஷோரூம் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. ஒரு சில ஷோரூம்ஸில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜுக்கு தகுந்த மாதிரி ஆன்ரோட் ப்ரைஸில் ஷோரூமாக பார்த்து
ஒரு 1,000 ரூபா 2,000 ரூபா வந்து இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க. அப்படி பார்த்தாலுமே 1,05,000 இந்த ரேஞ்சிலேயே உங்களால் வந்து பை பண்ண முடியும் எஸ்பி 125. 124cc சிங்கிள் சிலிண்டர் ஏர்கோல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 10.7 horsepower 10.9 Nm ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனால் 5-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. லுக் கம்ஃபர்டபுள் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குங்க இந்த எஸ்பி 125 பொறுத்த வரைக்கும். மைலேஜுமே பார்த்தீங்கன்னா 60-63-65 km/h மைலேஜ் கொடுக்க முடியும். டாப் ஸ்பீட் 100 km/h தாராளமாக போகும். இந்த பைக்லையுமே ட்ரம் பிரேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 18-inch அலாய் வீல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டரும் இந்த பைக்கில் அவைலபிளாக இருக்குது. 11 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட்டான காம்பினேஷனில் நல்ல கான்ஃபிகரேஷனில் எஸ்பி 125 ஒரு பெஸ்ட்டான மைலேஜ் பைக்காக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா பஜாஜோட சிடி 125X அப்படிங்கிற இந்த ஒரு நியூ மாடல். இந்த சிடி 125X பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் லுக்கிங் பைக்காக தான் இருக்கும். கண்டிப்பாக ஒரு கம்ஃபர்டபுளான ரைடை உங்களுக்கு வந்து கொடுக்குங்க. நீங்கள் ஒரு நல்ல மைலேஜ் பைக்கை எதிர்பார்க்குறீங்க பஜாஜ் கிட்ட இருந்துன்னா நீங்கள் இந்த சிடி 125X ட்ரை பண்ணி பார்க்கலாம். 78,000 ரூபா எக்ஷோரூம் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. ஆன்ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90,000 95,000 பை பண்ண முடியும். இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா கிரீன், ப்ளூ, ரெட் அப்படிங்கிற ஒரு மூணு கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட இன்ஜின் 124cc ஏர்கோல் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 11 horsepower 11 Nm ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்டபுளான ரைடிங் எர்கனாமிக்ஸ் இருக்குது. இந்த பைக்கோட மைலேஜுமே 60-65 km/h மைலேஜும், டாப் ஸ்பீடு 90 km/h தாராளமாக போகும். இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் ட்ரம் பிரேக் அவைலபிளாக இருக்குது. வீல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17-inch அலாய் வீலும் USB சார்ஜிங் போர்ட்டும் இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு நல்ல கம்யூட்டர் பைக்குக்கு தேவையான எல்லா பெஸ்ட்டான விஷயங்களும் இந்த பஜாஜோட சிடி 125X இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஆறாவதாக பார்த்தீங்கன்னா டிவிஎஸோட ஸ்டார் சிட்டி ப்ளஸ்ஸுங்க. இந்த பைக் ரொம்ப ரொம்ப வருஷமாக இந்தியாவில் ஒரு நல்ல பெஸ்ட்டான கம்ப்யூட்டர் பைக்காக இருக்குது. இந்த ஸ்டார் சிட்டி ப்ளஸ் 110 அப்படிங்கிற இந்த கம்ப்யூட்டர் பைக் பார்த்தீங்கன்னா 78,000 எக்ஷோரூம் ப்ரைஸ்லையும், ஆன்ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90,000-95,000 ஆன்ரோட் ப்ரைஸ்லையும் உங்களால் பை பண்ண முடியும். இந்த பைக்லேயுமே ஒரு 4-5 கலர் இருக்குங்க. ரெட், பிளாக், ப்ளூ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் பிளாக், கிரே பிளாக் அப்படிங்கிற காம்பினேஷன்லாம் வந்து கலர்ஸ் இருக்குது. 110cc ஏர் கோல்டு சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் கொடுத்திருக்காங்க. 8 horsepower 8 Nm ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த பைக்கில் 4-speed கியர் பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த பைக்கோட மைலேஜும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 km/h வரைக்குமே பார்த்தீங்கன்னா மைலேஜ் இந்த பைக்கால் கொடுக்க முடியும். இந்த பைக்கிலுமே ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ட்ரம் பிரேக் வந்து அவைலபிளாக இருக்குது. 17-inch அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. மொபைல் சார்ஜிங் போர்ட்டும் இருக்குது. பில்லியனுக்கு கிராபிள் ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க. எல்இடி ஹெட்லாம்ப், எல்இடி டெயில் லாம்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் தான் இருக்குது. டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், 10 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ், ரியரில் பார்த்தீங்கன்னா 5-step அட்ஜஸ்டபிள் ஹைட்ராலிக் ஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷன் இருக்குது. கண்டிப்பாக இந்த டிவிஎஸோட ஸ்டார் சிட்டி ப்ளஸ் 110cc நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஏழாவதாக பார்த்தீங்கன்னா ஹீரோவோட HF டீலக்ஸுங்க. இந்த ஹீரோவோட HF டீலக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேரோட ஃபேன்ஸாக, அதாவது நிறைய பேரோட ஒரு ஃபேவரட் பைக்காக இருக்குது. ஸோ இந்த பைக்குக்கும் அவ்வளோ ஃபேன்ஸும் இருக்காங்க. ஏன்னா இந்த பைக்கோட டிசைனாக இருக்கட்டும், இல்லாட்டி கம்ஃபர்டபுளாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு பெஸ்ட்டான ஒரு பைக்காக இருக்குது. 62,000 எக்ஷோரூம் ப்ரைஸில் பை பண்ண முடியும். ஆன்ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 75,000-80,000 ரூபாக்கே உங்களால் வந்து பை பண்ண முடியும். நிறைய கலர்ஸ் கொடுத்துருங்க. கிட்டத்தட்ட 8 கலர் வரைக்குமே அவைலபிளாக இருக்குது கலர் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும். 98,000 ரூபா, அதாவது நீங்கள் 98,000 ரூபா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹை எண்ட் மாடலும் உங்களால் வந்து பை பண்ண முடியும் நிறைய பைக்ஸில். பட் இந்த பைக் பார்த்தீங்கன்னா HF டீலக்ஸ் பொறுத்த வரைக்கும் 75,000 ரூபாக்குள்ளேயே உங்களால் பை பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒரு சில ஷோரூம்ஸ் பொறுத்து உங்களுக்கு ஆன்ரோட் ப்ரைஸில் 2,000 வந்து இன்க்ரீஸும் ஆகும். இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 98cc ஏர்கோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 8 horsepower 8 Nm ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 4-speed கியர் பாக்ஸ் அவைலபிளாக இருக்குது. 65-75 km/h வரைக்கும் மைலேஜும் இந்த பைக்கெல்லாம் கொடுக்க முடியுங்க. பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் இருக்குது. பில்லியனுக்கு கிராப்ரேல்ஸ் கொடுத்துருக்காங்க. லைட்டிங் செக்ஷன் எல்லாமே ஹாலஜன் பல்ப் தான். அதுக்கப்புறம் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், 9.6 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷனில் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக ஹீரோவோட HF டீலக்ஸையும் நீங்கள் வந்து
ட்ரை பண்ணி பார்க்கலாம். எட்டாவதாக பார்த்தீங்கன்னா பஜாஜோட பல்சர் NS125ங்க. NS125 தான் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய பைக்ஸ்லேயே 100,000 ரூபாக்கும் மேலே எக்ஷோரூம் ப்ரைஸ் இருக்கக்கூடிய பைக். 108,000 ரூபா எக்ஷோரூம் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. NS125 பார்த்தீங்கன்னா NS200 இல்லை NS160 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பைக்கோட டிசைன் பேட்டர்ன் தான் கொடுத்துருக்காங்க. கிரே, ப்ளூ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச், ரெட் அப்படிங்கிற ஒரு 4 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. 128,000 ரூபா வரைக்கும் ஆன்ரோட் ப்ரைஸில் வந்து பைக் பண்ண முடியும். 12 horsepower 11 Nm ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 50-55 km/h வரைக்கும் பார்த்தீங்கன்னா மைலேஜ் கொடுக்க முடியும். பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டிஸ்கும் ரியரில் ட்ரம் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் அப் சீட், ஸ்பிட் சீட் வந்து அவைலபிளாக இருக்குது. பிளேனுக்கு கிராப் ரீல்ஸ் அவைலபிளாக இருக்குது. டெயில் லைட் மட்டும்தான் இந்த பைக்கில் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஹாலஜன் ஹெட் லேம்ப், ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் அவைலபிளாக இருக்குது. 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியும் கொடுத்துருக்காங்க. 9வதா பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டாவோட ஷைன் 100ங்க. இந்த ஷைன் 100 பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. சூப்பரான ஒரு பைக்குங்க. 125 மாதிரியே தான் இருக்கும் டிசைன் வரைக்கும். ஆனால் ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக கொடுத்துருக்காங்க. 65,000 ரூபா ஷோரூம் ப்ரைஸ்லையும் ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75,000 ரூபாலேருந்து 80,000 ரூபாக்குள்ளே உங்களால் பைக் பண்ண முடியும். 98cc ஏர் கோல்டு சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 7 horsepower 8 Nm ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் 4-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃபும் அவைலபிளாக இருக்குது. 65 kilometer per liter வரைக்கும் பார்த்தீங்கன்னா மைலேஜ் கொடுக்க முடியும். ட்ரம் பிரேக் தான் அவைலபிளாக இருக்குது. அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பில்லியனுக்கு கிராப் ரெயில்ஸ் அவைலபிளாக இருக்குது. டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஷைன் 100 நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பெஸ்ட்டான பைக்காக இருக்கும். கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா TVSோட ரேடியான் 110ங்க. இந்த ரேடியான் பைக் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக இந்தியாவில் இருக்குது. 63,000 ரூபா எக்ஷோரூம் ப்ரைஸில் நல்ல பெஸ்ட்டான பைக் தான். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 73,000 ரூபாலேருந்து 75,000 ரூபா ஆன்ரோட் ப்ரைஸ்க்குள்ளேயே பைக் பண்ண முடியும். 8 horsepower 8 Nm கொடுத்துருக்காங்க. 4-speed கியர் பாக்ஸ் அவைலபிளாக இருக்குது. மைலேஜ் பார்த்தீங்கன்னா 60-63 km/h வந்து மைலேஜும் கொடுக்க முடியும். 90 km/h டாப் ஸ்பீடும் போக முடியும். ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. மொபைல் சார்ஜிங் சாக்கெட் இருக்குது. ஸ்டாண்ட் அலாம், பில்லியனுக்கு கிராப் ரீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹாலஜன் பல்பில் தான் பார்த்தீங்கன்னா லைட்டிங் செக்ஷன் எல்லாமே இருக்கு. 10 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி, அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷனில் ஒரு மைலேஜ் பைக்குக்கு, கம்யூட்டர் பைக்குக்கு என்னெல்லாம் தேவையோ பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 10 பெஸ்ட்டான கம்யூட்டர் பைக் பார்த்தோம். அதுவும் மைலேஜ் பைக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். உங்களுக்கு இந்த 10 பைக்ஸில் எந்த பைக் ரியல் வேல்யூ ஃபார் மணி, எந்த பைக் உங்களுக்கு பிடிக்குங்கிறத காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ வெரி கிரேட் டே.